ஹாய் விவர்ஸ் திஸ் இஸ் சங் சக்கரா ஸோ இன்றைக்கி பொட்டேட்டோ வந்து பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூனு பட்டை கறி அடுத்தது வந்து கறிவேப்பிள்ளை சிறிதளவு எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் வந்து ஒரு பூண்டு வந்து தோல் உரித்து தட்டி எடுத்து வச்சுக்கணும் மற்றால் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் சிறிதளவு குழம்பு மிளகாய் தூள் வந்து தேவையான அளவு ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த உரித்த உருளைக்கிழங்க வந்து உதுத்து வச்சுருக்கோம் பாத்திரத்தில் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பெருஞ்சீரகம் பட்டை இலை கருவேப்பில் எல்லாம் பூண்டு தட்டியாச்சு ஆனியன் வந்து அதில் சேர்த்துட்டோம் நறுக்குன ஆனியனை நல்லா வதங்கினோம் வதங்கின பிறகு நம்ம உதுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு அதில் ஆட் பண்ணுறோம் ஸோ நல்லா ஆட் பண்ணி உப்பு சிறிதளவு மஞ்சத்தூள் சிறிதளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியாச்சு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியாச்சு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடணும் வேணால் ஆயில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் பட் வந்து மூடி வச்சுக்கணும் மூடி மூடி வச்சு ஒரு டூ டூ த்ரீ டைம் ஸோ போட்டு சிம்மில் ஃப்ளேமை வச்சுட்டு ஸோ மூடி வச்சிடணும் ஃபியூ மினிட்ஸில் சுவையான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ